Hello friends, welcome to Namma Ooru Tailor. In this video, we will talk about the invisible hook and stitch pandra. That is tailoring machine. We will easy stitch pandra. We will talk about the video. We will skip the full part. First, we will talk about the hook. இப்ப என்னென்ன தேவை அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஹூக் தைக்கிறதுக்கான ஃப்ரண்ட் போஷன் வந்து ஸ்டிட்ச் பண்ணாம எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா நம்ம நார்மலா ஹூக் பட்டிக்கு எந்த அளவுக்கு cloth யூஸ் பண்ணுவோமோ அதே மெஷர்மென்ட் தான் எந்த டிஃபரன்ஸும் இல்ல ஒரு பீஸ் வந்து சிங்கிளாவும் இன்னொரு பீஸ் வந்து ஃபோல்டிங்ல சேம் மெஷர்மென்ட்டோட எடுத்து வச்சிருக்கேன் இன்விசிபிள் ஹூக் தைக்கிறதுக்கு இதுதான் நமக்கு தேவையான cloth Single cloth ஆ இருக்குன்னு சொன்னா folding இல்லாம அது பாத்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் folding ல இருக்க cloth ஓட மெஷர்மென்ட் என்னன்னு பார்க்கலாம் இப்ப folding ல இருக்க cloth ஓட மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 4 இன்ச் இருக்க மாதிரி இந்த மாதிரி கரெக்ட்டா நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு front portion ஓட hook எந்த அளவுக்கு தைக்க போறோமோ hook பட்டி எந்த அளவுக்கு தைக்க போறோமோ அந்த அளவுக்கு length வந்து எடுத்து வச்சுக்கோங்க First, we have a single piece of 2 inches. அந்த பீஸ கீழ வச்சிட்டு ஃபோல்டிங்ல இருக்க போஷனை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு cloth விட்டுட்டு ஃபோல்டிங் போஷன் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம gap விட்டு அதுக்கு அப்புறமா ஃபோல்டிங்ல இருக்க cloth வந்து கரெக்ட்டா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஒரு வாட்டி நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் வாட்டில நம்ம இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணி ஈஸியா வந்து ஹூக்க வந்து ஸ்டிட்ச் பண்ணுவோம் Already, வந்து ஐ பட்டிக்கு இந்த மாதிரி வி டைப்ல நான் இமே ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து அடையாளப்படுத்தி நம்ம எங்கெங்க ஹூக் வந்து ஸ்டிட்ச் பண்ணனும் பார்த்து அத வந்து மார்க் பண்ண போறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் வீடியோல நம்ம எங்கெங்க ஹை கட்டி இருக்கோமோ அத மெஷின்லயே நம்ம வந்து வி டைப்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணிருப்போம்ல அந்த போஷனை அடையாளப்படுத்தி நம்ம எங்க ஹூக் வைக்கணுமோ அத வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா இந்த மாதிரி வெச்சுக்குங்க மேல ஒரு 1/2 இன்ச் கீழ ஒரு 1/2 இன்ச் cloth விட்டுட்டு சென்டர் போஷன்ல நம்ம கரெக்ட்டா எங்கெங்க ஹூக் கட்டணுமோ அங்க வந்து கரெக்ட்டா வந்து நம்ம மெஷர்மென்ட்ட மார்க் பண்ணிக்கலாம் நீங்க கரெக்ட்டா இத மார்க் பண்ணாதான் நம்ம கொக்கி போடும்போது உங்களுக்கு கரெக்ட்டா அந்த ஐ பட்டில வந்து ஃபிட் ஆகும் இல்லனா உங்களுக்கு மேலும் கீழ ஏத்த குறச்சலமா இருக்கும் அதனால நீங்க கொக்கி வைக்கும்போதே பார்த்து கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி பக்கத்துலயே ஒரு சின்ன கோடு வந்து போட்டுக்கோங்க நடுவுல இருக்கிற gapல தான் நம்ம ஹூக் வந்து கரெக்ட்டா fix பண்ண போறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஸ்டிட்ச் பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா வந்துரும் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட் டைல் வந்து போட போறோம் இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் போஷன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஃபோல்டிங் cloth அதுக்கு மேல நல்ல படிமான தையல் மாதிரி கரெக்ட்டா வந்து தையல் போட்டுட்டு நம்ம ரெண்டு கோடு போட்டுக்கோம் பாத்தீங்களா இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஒரு மூணு வாட்டி வந்து ஊசி கீழ போயிட்டு மேலே வர மாதிரி நீங்க பாத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும் அவசியம் இல்ல நம்ம தையல் போட்டதுக்கு மேலே பின்னாடி ரிவர்ஸ் வந்திரலாம் ரிவர்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா cloth வச்சுக்கோல அந்த cloth ல வந்து தையல் படுற மாதிரி போயிட்டு அதுக்கு அப்புறம் திரும்பி வந்து கோடு போட்டுக்கோம்ல அந்த போஷன்ல வந்து திரும்பி தையல் போடணும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு பா டைப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஜூம்ல வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க எக்ஸ்ட்ரா cloth ல தான் தையல் போயிருக்கு திரும்பி வந்து நம்ம ஃபோல்டிங் cloth ல வந்து தையல் வருது இதே மாதிரி நீங்க நம்ம 5 கொக்கி கட்ட போறோம்னா நீங்க 5த்துக்கும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும் ஃபோல்டிங் போஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு மேலேயே நான் ஒட்டின மாதிரி தையல் போட்டுக்கிறேன் திரும்பி ரெண்டு கோடு வருது பாத்தீங்களா ஒரு கோடு மேல வந்து கரெக்டா டர்ன் பண்ணி நீடுல cloth மேலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்க உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் இந்த மாதிரி பா டைப்ல வந்து கரெக்டா ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் நீடுல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி டர்ன் பண்ற பாருங்க நீங்க எங்க டர்ன் பண்ணணும்னு பார்த்து அதுக்கப்புறமா வந்து நீடுல cloth-லயே வச்சுட்டு cloth மட்டும் டர்ன் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா கிடைக்கும் அந்த பானா அந்த பா டைப்ல உங்களுக்கு கரெக்ட்டா கிடைக்கும் நம்ம தையல் போட்டதுக்கு மேலே ரிவர்ஸ் திருப்பி பின்னாடி வந்துட்டு நம்ம 1/2 இன்ச் துணி விட்டோம் பாத்தீங்களா அதுக்கு மேல தையல் போடுங்க அதுக்கப்புறமா திரும்பிட்டு அந்த கோடு போட்டிருக்கிறதுக்கு மேல தையல் வரணும் இதே மாதிரியே நம்ம பேலன்ஸ் போட்டிருக்க கோடுக்கும் வந்து இதே மாதிரி ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அந்த கேப் எதுக்குன்னா நடுவுல ரெண்டு கோடுக்கு நடுவுல கேப் இருக்கு பாத்தீங்களா அந்த போர்ஷன்ல தான் நம்ம கொக்கி வந்து இன்செர்ட் பண்ண போறோம் அதன் அங்க வந்து தையல் வரக்கூடாது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் இதே மாதிரிதான்
ரொம்ப ஈஸி. இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் ஃபுல்லாத்தையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் எப்படி நம்ம தைச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் சேம் ஸ்டெப்பை தான் நம்ம ஃபுல்லாகவுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹூக் தைக்கிற போர்ஷனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அது ஹாஃப் இன்ச்சு கிளாத்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் வந்துட்டு திரும்பி வந்து டர்ன் பண்ணி நம்ம கோடு போட்டிருக்கிறது போர்ஷனுக்கு நேராக வந்து ஒரு மூணு தையல் வர மாதிரி கரெக்டாக நீடில் வந்து ஒரு மூணு வாட்டி கீழே ஏறி இறங்கினாலே போதும். திரும்பி ரிவர்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரெயிட் தையல். அதுக்கப்புறம் ஒரு பா டைப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த கிளாத்துக்கு மேலே ஃபோல்டிங் கிளாத் மேலே நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் விழுந்திருக்காது, அதனால் நீடில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீடில் விட்டால் ஈஸியாக போகணும். அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். பா மாதிரி வந்து திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கப்புறமா திரும்பி ஒரு பா டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ணணும். பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம அஞ்சு கொக்கி தைக்கணும்னா அஞ்சு போர்ஷனும் இதே சேம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி சேம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ வாங்க எப்படி கொக்கி வந்து இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோல்டிங் கிளாத்தை வந்து இது மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிட்டு நம்ம கேப் இருக்க போர்ஷனில் இந்த மாதிரி நீடில் விட்டு காமிக்கிறேன். இந்த போர்ஷனில் தான் நம்ம கொக்கி வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். கொக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து தலைகீழே திருப்பிட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணணும். எப்படி இன்செர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி டேர்ன் பண்ணி கொக்கியோட முனைப்பகுதி வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி போயிட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு கொக்கி போர்ஷன் மட்டும் நம்ம எங்கே வந்து காஜாப்பட்டியில் கொக்கி போடுவோமோ அந்த போர்ஷன் மட்டும் தலைப்பகுதி மட்டும் வெளியில் தெரியும். பாருங்கள் திரும்பி வந்து நீரில் வச்சு காமிக்கிறேன். இந்த கேப்பு தான் உங்களுக்கு சின்ன கேப் தான் இருக்கும். கொக்கியோட அந்த தலைப்பகுதி மட்டும் கரெக்டாக வெளியில் வர மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கொக்கி போர்ஷன் வந்து வெளியில் வந்துடும். திரும்பி ஃபோல்டிங் போர்ஷனை டேர்ன் பண்ணிவிட்டு நீரில் வந்து விட்டு பாருங்கள். கேப் எந்த அளவுக்கு இருக்கோ கரெக்டாக வந்து இந்த கொக்கியோட முனை வந்து டேர்ன் ஆகி கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு தான் நம்ம கேப் விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. நம்ம கொக்கியை உள்ளே விட்டு டேர்ன் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாகவே போயிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ஃபுல் போர்ஷனும் இதே மாதிரி தான் நான் கொக்கியை வந்து டேர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து கிளாத்தில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து நம்ம அடித்து டேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அந்த ஹாஃப் இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து விட சொல்கிறது. இப்போ பாருங்கள் கொக்கி நம்ம எப்படி தைப்போமோ கொக்கி பட்டி எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் மேலே இருக்க கொக்கியும் கீழே இருக்க கொக்கியும் வந்து எந்த போர்ஷனில் வருதுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணும் போது உங்களுக்கு கை பட்டியும் கொக்கி பட்டியோட போர்ஷனும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அப்போ தான் உங்களால் கொக்கி வந்து கரெக்டாக போட முடியும். மேலே இருக்க போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, அது மாதிரி கீழே இருக்க போர்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம ஹாஃப் இன்ச்சு கிளாத் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்துக்கு நேராக தான் நம்ம தையல் போட போகிறோம். கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ செட் பண்ணக்கப்புறம் இந்த ஹாஃப் இன்ச்சு கிளாத்துக்கு மேலே நம்ம நார்மலாக கொக்கி பட்டி எப்படி தைப்போமோ அதே ஸ்டெப்பு தான் ரைட் சைடில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா ராங் சைடில் திருப்பி நம்ம ஃபினிஷிங் வந்து முடிக்கணும். இப்போ கீழே இருக்க இந்த பிசுறு பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கோட ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள் பக்கமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தைச்சக்கப்புறம் இப்போ ராங் சைடு வந்து டேர்ன் பண்ணிட்டேன் கிளாத்தை. ராங் சைடு டேர்ன் பண்ணக்கப்புறம் கீழே இருக்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக மடிச்சிருந்தோம்ல, இப்போ கிளாத்தை டேர்ன் பண்ணும் போது உங்களுக்கு ரைட் சைடில் வந்து வந்துடும். ஃபினிஷிங்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பிசுறு எதுவுமே இல்லாமல் ஈவனாக இருக்கும். நம்ம இதில் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணல. நார்மலாக நம்ம எப்படி கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இப்போ வந்து பா டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்.
ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணி ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னு. கீழே இருக்க போர்ஷன் மட்டும் கொக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாத் அந்த அளவுக்கு நகராது. அதனால கீழே இருக்க போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து தைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க டர்ன் பண்ணிட்டீங்கன்னா பினிஷிங் நம்ம முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கொக்கியும் ஐயும் நம்ம நார்மலா எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், மறக்காம போய் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து தையல் போட்டுக்கோங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலே இருக்க போர்ஷனில் பிசில்லாம் இருக்குல்ல, அது ஈவனாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எட்ஜில் ஊசியை வச்சுட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி திரும்பி ஸ்டிச்சஸ் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம இன்விசிபிள் ஊக் வந்து சுலபமாக தைச்சி முடிச்சாச்சு. அதுவும் டெய்லரிங் மிஷினில் நம்ம இன்விசிபிளாக நம்ம ஊக் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம கையில் தான் வச்சு தைப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஐப்பட்டியும் சரி கொக்கியும் சரி நம்ம ஈஸியாக வந்து மிஷின்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். எவ்வளோ சுலபமாக போட முடியுதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஃபுல்லாக போட்டு முடிச்சக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள், நம்ம ஈஸியாக கழட்டவும் முடியும், நம்ம சட்டுன்னு போட்டுடவும் முடியும். இது சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நம்ம இதுக்குன்னு தனியாக உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் போதே சீக்கிரமாக இதை கையிலேயே வந்து ஸ்டிச் பண்ணாமல் மிஷினில் வச்சு கடகட நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.